நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டுள்ளது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேலும் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பொறுத்தவரை தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கி மேலும் காற்றினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கரையை கடக்கும் இடம், கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் குறித்து நாளை அறிவிக்கப்படும். கண்டிப்பாக இது எந்த பகுதியில் குறிப்பாக கரையை கடக்கும், கரையை கடக்கும் பொழுது அதனுடைய காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி நாளை அறிவிக்கப்படும். தற்போது வரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிக துல்லியமாக நாளை அறிவிக்கப்படும். அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழக கடற்கரைக்கு மிக அருகில் தாழ்வு மண்டலம் நெருங்க வாய்ப்புள்ளது. ஆகவே நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் நமக்கு மழை மேலும் தீவிரமாக இருக்கும். அதே போல் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதி தமிழக கடற்கரைக்கு மிக அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது வரை கடலோர மாவட்டத்திற்கு மார்ச் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை பொறுத்தவரை மஞ்சள் நிற எச்சரிக்கையும் நாளை மறுநாள் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் விடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே மழை பொறுத்தவரை படிப்படியாக அதிகரிக்கும். மழை தமிழகத்தில் தாமதமானாலும் நல்ல ஒரு மழை பொழிவை தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம். அதே போல தென் தமிழகத்திலும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்தில் மிதமானதிலிருந்து கனமழை வரை பதிவாகும். பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், கரூர், நாமக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் 6ஆம் தேதி முதல் படிப்படியாக ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும். பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.